மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களினுடைய ஆசையினால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் நீரிழிவினாலே காலை இழக்கிறவர்கள், கால் கட்டைவர்களை இழுப்பவர்கள், முட்டிக்கு கீழே கால் அகற்றப்படுபவர்கள், பிலோனி ஆம்புடேஷன், அவர்களுக்கு என்று சித்தர்கள் அளித்திருக்கிற ஒரு அதிசயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றைக்கு எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அந்த செய்திக்கு அறிவியல் ஆதாரங்கள் வேண்டும். எக்ஸ்பெரிமெண்டல் எவிடென்சஸ், பரிசோதனை கூட நிகழ்வுகளுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள், ஆராய்ச்சி படைப்புகள் வேண்டும். அப்படி இருந்தால்தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இதை கண்டுபிடித்தவர்கள் யார்? இப்படி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கல. நான் சொல்லப்போகிற செய்தி உங்களுக்கு வியப்பாக இருக்கும். என்னுடைய பாட்டனார், என்னுடைய மாமா, என்னுடைய பாட்டனாருடைய தகப்பனார், இவர்களெல்லாம் கையாண்டு கொண்டிருந்த ஒரு மருந்து. என்ன ஆச்சரியம், அந்த மருந்தை உலகுக்கு கொண்டு போகிற பணியை, கட்டளையை எனக்கு சித்தர்கள் இட்டு இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பரம்பரையாக எனக்கு தெரிந்து 4 பரம்பரைக்கு மேலாக இந்த மருத்துவ தயாரிப்பு எங்களுடைய குடும்பத்தில் இருந்திருக்கிறது. இதை எதற்கு பயன்படுத்தினார்கள்? குழிப்புண்ணுக்கு பயன்படுத்தினார்கள். குழிப்புண் என்ன? இப்போ இருக்கிற மக்களுக்கு, இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. குறிப்பாக தென்னார்காடு, செங்கல்பட்டு அந்த மாவட்டங்கள்லாம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு தெருவுக்கு 2 பேர் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். சில நேரங்களில் ஒரு வீட்டுக்கு ஒருவர் கூட இருப்பார்கள். சில கிராமங்களில் தொழுநோய் என்பது அவ்வளவு பெருமளவிலே பரவி இருந்தது. இந்த தொழுநோய் ஒரு கிருமியினாலே, இந்த லெப்ரமேட்டஸ் பேசிலினாலே பரவுகிற ஒரு நோய் என்பது கூட நம்மளே பல மக்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன், தொழுநோயை ஒரு தொற்று நோய் என்று பார்லிமெண்ட்டிலே சொல்லி அதற்கு அவ்வளவு எதிர்ப்புகளை கிளம்புகிற நிலைக்கு உருவாக்கப்பட்டவர் அப்பொழுது சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் டாக்டர் அன்புமணி அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், லெப்ரசி இஸ் எ கண்டேஜியஸ் டிசீஸ், தொற்று நோய். எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு அதற்கு, எவ்வளவு அவருடைய பேச்சுக்கு கலங்கம் சொன்னார்கள் அன்றைக்கு. ஆனால் அவர் மட்டும் உறுதியாக சொன்னார், மருத்துவர் இல்லையா, அவர் சொன்னார், எனக்கு உறுதியாக தெரியும் அது ஒரு தொற்று நோய் என்று. இந்த நோயை உருவாக்குகிற ஒரு ஒரு பேசிலை, ஒரு பாக்டீரியா, இந்த லெப்ரமேட்டஸ் பேசிலை. அப்போது இந்த மருந்தை என்னுடைய பாட்டன், என்னுடைய மாமன் எல்லாம் இதை செய்வார்கள். இப்போ எவ்வளோ செய்வார்கள்? ஒரு சிறிய ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் மொத்தமே செய்வார்கள். அதற்கு மேலே அவங்களுக்கு அது காசு போட்டு வாங்க முடியாது. அந்த மூலிகை, அந்த மூலப்பொருள்களை எல்லாம், இல்லை ரசவாத பொருள்கள், அவைகளை சேர்த்து அதை பக்குவப்படுத்தி அதை தண்ணீரில் இட்டு கடைந்து தண்ணீரில் மிதங்கி வரும் எண்ணெய் போல், அதை எடுத்து என்ன தண்ணிக்குள்ளே போனால் கூட சீழ் பிடிக்காது, அதை லெப்ரசி குழிப்புண்ணுக்கு அதை மருந்தாக கொடுப்பார். லெப்ரசி குழிப்புண் ஆறிவிடும். நான் பார்த்துருக்கிறேன், தொழுநோயாளிகளுக்கு வந்திருக்கிற புண்ணை ஆற்ற முடியாது. ஏன்னா அங்கே பாக்டீரியாக்கள் அதை சேதப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த புண்ணை ஆற்றுவதற்கு ஒரு மருந்து செய்திருந்தார்கள். அதற்கு அவர் வைத்திருந்த பெயர் தொழுநோய் குழிப்புண் மருந்து. அது பாருங்கள், இத்தனை பரம்பரை கடித்து அந்த பரம்பரையில் வந்த எனக்கு ஒரு பொறி தட்டியது. அப்போது லெப்ரசி குழிப்புண்ணை இது ஆற்றுகிறது என்றால் அதற்கு காரணமாக இருக்கிற பாக்டீரியாக்களை கொல்லுகிற ஆற்றல் இதில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இது எந்த வகையான புண்ணையும் இது ஆற்றுகிற சக்தி பெற்றிருக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு காலில் புண் வருகிறது, குறிப்பாக கட்டை விரலில் வருகிறது. பெரும்பாலானவர்கள் கட்டை விரலை இழந்து விடுகிறார்கள். இந்த கட்டை விரலுக்கு மேலே அது பாதத்தில் முழுதுமாக பரவி இருந்தால் பிலோனி ஆம்புடேஷன் சொல்வார்கள், முட்டிக்கு கீழே வெட்டி எடுத்து விடுகிறார்கள். இப்போ அவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று இந்த அன்பு ஹாஸ்பிட்டல் வேளச்சேரியில், தெர் இஸ் ஏ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் வேளச்சேரி, ஐ கேன் போல்ட்லி சே தட் இஸ் எ பிரஸ்டீஜ் ஆஃப் தமிழ்நாடு, நாட் ஓன்லி த பிரஸ்டீஜ் ஆஃப் சென்னை,
அது சென்னையின் கௌரவம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் கௌரவம் மட்டுமல்ல, அது இந்தியாவினுடைய கௌரவமாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் உலகம் முழுக்க எங்குமே இல்லாத ஒரு மருந்தை இந்த மருத்துவமனையில் பரிசோதித்து பார்த்து நிரூபித்திருக்கிறோம். அன்பு மருத்துவமனை வேலைச்சேரியில் ஒரு ஈகோ இல்லை. ஏன் ஈகோ இல்லை? ஐஎம் ஏ சித்தா டாக்டர், என்னுடைய மகன் டாக்டர் செல்வ கம்பீர் எம்டி ஜெனரல் மெடிசன், அவரோடு சேர்ந்து தெர் இஸ் எ டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இன் த ஹாஸ்பிட்டல். ஐசியூ இருக்கிறது, ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கிறது, வேஸ்குலார் சர்ஜன் இருக்கிறார், ஆஞ்சியோகிராம் அண்ட் ஆஞ்சியோ பிளாஸ்டி செய்வதற்கு அந்த அறுவை சிகிச்சை செய்கிற அறையிலே வசதிகள் இருக்கிறது, சரியாக அதற்கு ட்ரெஸ்ஸிங் செய்வதற்கென்று மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து டாக்டர் செல்வ கம்பீர் என்கின்ற எம்டி டாக்டருக்கு கீழே நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுக்க இந்த மருந்தை உலக மக்களுக்கு தர வேண்டும், அந்த அரிய பணியை முதன் முதலாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற பணியை மக்கள் தொலைக்காட்சி செய்திருக்கிறது என்கின்ற பெருமையோடு, உலகம் முழுக்க இருக்கிற காலை இழக்காமல் கால் இழக்க வேண்டிய சேதத்தில் இருக்கிற மக்களுடைய காலை காப்பாற்றுகிற அற்புதமான பணியை செய்கிற ஒரு சித்த மருந்து, சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிற மருந்து தான் டைஃபூ. அதை இன்டகிரேஷன் வகையிலே அலோபதி அண்ட் சித்தாவாக இணைந்து ஸ்பெஷலிஸ்டுகளோடு சேர்த்து சரியான முறையில் அணுகி காலை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். தமிழ் கூறும் நல்லுலகமே, உலகம் முழுக்க வாழ்கிற தமிழ் சொந்தமே, டயபெட்டிஸினால் தவிர்க்க முடியாமல் சேதம் உங்கள் பாதத்திலோ காலிலோ இருந்தால் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ அண்ட் சேவ் யுவர் லெக்ஸ். லெட் சித்தர்ஸ் சர்வ் யூ அண்ட் ஹெல்ப் யூ. நன்றி, வணக்கம்.